நற்பவி நற்பவி நற்பவி. இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயற்கை அன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சாஸ்திரப்படி வீட்டில் பெண்கள் செய்யக்கூடாத 5 தவறுகள் பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோட முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. அதோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தெரிய வரும். என்ன இது, எப்போ பார்த்தாலும் பெண்கள் இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். சுதந்திரம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு கிடையாதா? எதற்காக பெண்களுக்கு மட்டும் இத்தனை கட்டுப்பாடுகள்? பெண்களை இன்னும் ஏன் அடிமை கோலத்தில் நடத்துகிறீர்கள் என்று நிறைய பேருக்கு கோபம் வரலாம். அப்படி கிடையாது, ஒரு வீட்டினுடைய தூணாக நிற்பது பெண்கள் தான். அந்த பெண்களுக்கும் அந்த குடும்பத்திற்கும் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஒழித்து வைத்து நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். யாரையும் யாருக்கும் அடிமைப்படுத்த வேண்டிய நோக்கத்தோடு சம்பிரதாயங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை. காலப்போக்கில் நாம் தாம் எல்லாவற்றையும் தவறாக புரிந்திருக்கிறோம். இதற்காக ஒரு சிறிய எடுத்துக்காட்டு, பெண்கள் எப்போதும் கால் மேல் கால் போட்டு உட்காரக்கூடாது என்று சொல்வார்கள். அது என்ன மரியாதை கெட்டதனம் என்று சிலர் கேட்பார்கள். இதற்கு காரணம் தெரியுமா? பெண்கள் கால் மேல் கால் போட்டு அமரும் பொழுது கால் பகுதியிலும் அடிவயிற்று பகுதியிலும் இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. தொடர்ந்து இந்த பழக்கத்தை பெண்கள் செய்தால், அதாவது தினம் தினம் நீண்ட நேரம் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தால் கால் பகுதியில் வெரிகோஸ் வெயின் என்று சொல்லப்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கே நிறையவே வாய்ப்பு உள்ளது. அதனால்தான் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து உட்காரக்கூடாது என்று சொல்லி வைத்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதாக அறிவியல் ரீதியாக மருத்துவர்களால் சொல்லப்பட்டுள்ளது. கால் மேல் கால் போட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை வருகிறதா என்றால் நிச்சயம் இல்லை. மிகவும் இறுக்கமான ஆடைகளை பெண்கள் அணிந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. நம்முடைய ஆரோக்கியத்திற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இதை சாஸ்திரம் என்று சொல்லி நம்மிடம் வைத்துள்ளார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் சாதாரணமாக சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மனது ஒத்துக்கொள்ளாது. ஆனால் இது போன்று சாஸ்திரம் சம்பிரதாயம் என்று சொன்னால் நாம் நிச்சயம் அதை கடைபிடிப்போம். அதனால்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதற்கு இந்த சம்பிரதாயம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி நமக்கு சொல்லி தந்துள்ளார்கள். அடுத்ததாக, பெண்கள் தங்களுடைய கால் கட்டை விரலை கொண்டு நிலத்தை அழுத்தும் பழக்கம் இருக்கக்கூடாது. அதாவது கட்டை விரலில் கோலம் போடுவது என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல் செய்யக்கூடாது. ஆர்த்ரைட்டிஸ் கால்வலி ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக இந்த கோலம் போடும் பழக்கம், கால் கட்டை விரலால் கோலம் போடும் பழக்கம் இருக்கின்றது. இந்த கோலம் போடும் பழக்கம் நீங்கள் வைத்து கொள்ளும்போது உங்களுக்கு கட்டை விரலில் வலி ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. இந்த வலி கட்டை விரலுக்கு மட்டுமல்லாமல் எல்லா எலும்புக்கு மற்றும் எலும்பு மூட்டுகளிலும் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏற்கனவே லேசாக வலி ஏற்பட்டிருந்தாலும் நாம் நடக்கும்போது ஏற்படுகின்ற அழுத்தம் காரணமாக அதிக வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால்தான் நம் முன்னோர்கள் கட்டை விரலால் கோலம் போடக்கூடாது என்று நமக்கு சொல்லி வைத்துள்ளார்கள். அடுத்ததாக, பெண்கள் நிலைவாசலுக்கு நேராக படுக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், பொதுவாக நம் வீட்டு வாசல்படி கிரகலட்சுமி வாசம் செய்யும் இடமாக நாம் பார்க்க வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் கிரகலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் நுழைய மாட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் வெளியில் சென்றுவிட்டு வருபவர்கள் கை கால்களை கழுவாமல் வாசற்படியில் நுழையக்கூடாது. இந்த பழக்கமானது நம் கால்களில் மிதித்து வரும் கிருமிகள் நம் வீட்டில் உள்ளே அண்டாமல் இருக்க கடைபிடிக்கப்பட்டது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாழும் நமது வீடானது நோய் நொடி அண்டாமல் இருக்க வேண்டும். இதனை தான் நம் முன்னோர்கள் நமக்காக மறைமுகமாக சொல்லி வந்துள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் நாம் வாசல்படியில் தூங்கினால் துர்தேவதைகளை நாமே உள்ளே அழைப்பதற்கு சமம் என்றும் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ளார்கள். அடுத்தபடியாக, தண்ணீரில் பெண்கள் தங்களுடைய நிழலை பார்க்கக்கூடாது என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்துள்ளார்கள். அதே போல தலைக்கு குளிப்பதற்கு முன்பு தலையில் எண்ணெய் வைத்துவிட்டு அந்த முடியை கொண்டையோ அல்லது ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ கட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். எண்ணெய் தேய்த்த தலைமுடியுடன் தலைவிரி கோலத்துடன் பெண்கள் இருக்கக்கூடாது. அதே போல தலை குளிப்பதற்காக தலையில் எண்ணெய் வைத்துவிட்டு அப்படியே நீங்கள் யாரையும் வீட்டை விட்டு வெளியே வழி அனுப்பி வைக்கவும் கூடாது. அது மிகப்பெரிய தவறாக உள்ளது. ஏனென்றால் ஒரு இறப்பு நடந்த வீட்டில்தான்
தலையில் எண்ணெய் வைத்துவிட்டு தலைவிரி கோலத்துடன் எப்பொழுதும் பெண்கள் இருப்பார்கள். அதனால்தான் முன்னோர்கள் நமக்கு இதை மறைமுகமாக உணர்த்த வேண்டும் என்பதற்காக தலையில் எண்ணெய் வைத்துவிட்டு அப்படியே தலைவிரி கோலமாக தெரியக்கூடாது என்று நம்மை சொல்வார்கள். அதே போல நீங்கள் யாரையாவது வழி அனுப்ப வேண்டும் என்றாலும் நீங்கள் தலையில் எண்ணெய் வைத்திருந்தால் நீங்கள் குளித்துவிட்டு அதன் பிறகுதான் அவரை வெளியில் செல்ல அனுமதிக்க வேண்டும். தவிர்க்க முடியாத காரணங்களால் சிலர் அர்ஜெண்டாக வெளியில் சேர வேண்டும் என்று இருந்தால் அவர்கள் சென்ற ஒரு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் உங்கள் தலையை குளிக்க செல்ல வேண்டும். தலையை குளிக்கும் பொழுது நீங்கள் காலில் சிறிதளவு தண்ணீரை விட்டுவிட்டு அதன் பிறகுதான் உங்கள் தலையில் தண்ணீரை நீங்கள் ஊற்ற வேண்டும். நீங்கள் தலையில் நேராக தண்ணீரை ஊற்றினீர்கள் என்றால் உங்கள் உடம்பில் உஷ்ணம் அதிகமாக ஏற்படக்கூடும். அதனால்தான் கால் வழியாக நீங்கள் தண்ணீரை கொடுத்து அதன் பிறகுதான் உங்கள் தலையில் நீங்கள் தண்ணீரை ஊற்ற வேண்டும். இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருங்கள். அதே போல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்திற்காக உங்கள் வீட்டிலிருந்து பெரியவர்களோ அல்லது உங்கள் வீட்டிலிருந்து கணவர், அண்ணன், தம்பி இப்படி யாராவது வெளியில் சென்றிருந்தாலோ அவர்கள் வீட்டிற்கு வரும் வரை நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து தலை முழுகக்கூடாது. ஏனென்றால் அது மிகப்பெரிய அபசகுணமாக பார்க்கப்படும். அவர்கள் செல்லும் வேலைக்கு அது நல்ல பலனை தராது. எனவே அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய பிறகுதான் நீங்கள் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் வீட்டில் யாரேனும் சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் விளக்கை போய் நீங்கள் அணைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறாகும். அதே போல வீட்டில் சுவாமிக்கு பூஜை செய்யும் பொழுது நீங்கள் ஈரத்துணியை உடுத்தி கொண்டு பூஜையை செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்தால் நிச்சயம் உங்களுக்கு தரித்திரம் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒருவருக்கு நீங்கள் உங்கள் கைகளால் பணத்தை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கும் உகந்த நாட்களாக கருதப்படுகின்றது. நாம் வணங்கும் இந்த இரண்டு தெய்வங்களும் நமக்கு செல்வ வளத்தை கொடுப்பதுடன் செல்வ வளம் நம் வீட்டில் நிரந்தரமாக இருக்குவதற்கு அருள் புரிகின்றார்கள். இந்த காரணத்தினால்தான் அன்றைய தினம் பணப்பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்வதை மற்றும் மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இல்லையெனில் நம்மிடம் இருக்கும் அனைத்து செல்வங்களும் நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும் என்பது ஒரு ஐதீகமாக உள்ளது. அடுத்ததாக நீங்கள் குத்து விளக்கை தானாகவே அணையவிடக்கூடாது. ஊதியும் அணைக்கக்கூடாது. புஷ்பத்தினால் மட்டுமே அணைக்க வேண்டும். அடுத்ததாக நம் வீட்டில் உள்ள வாசல்படி அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் ஆகியவற்றில் உட்காரக்கூடாது. இந்த காலத்தில் யாரிடம் இதெல்லாம் இருக்கின்றது என்று கேட்காதீர்கள். நிறைய பேர் வீட்டில் இன்னும் இந்த பொருட்கள் இருக்கின்றன. இந்த பொருட்களை இப்பொழுது நிறைய பேர் உட்காருவதற்கும் அல்லது ஏதாவது வைத்து எழுதுவதற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறேன், இந்த பொருட்களின் மீது உட்காரவே கூடாது. வீட்டை இரவில் பெருக்கும் பொழுது அந்த குப்பைகளை வெளியிலே நீங்கள் அந்த இரவு நேரத்தில் கொட்டக்கூடாது. குப்பையை காலையில்தான் கொட்ட வேண்டும். அதே போல் வீட்டில் இரவு நீங்கள் விளக்கு ஏற்றிய பிறகு பால், தயிர், உப்பு, ஊசி ஆகிய பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள். அடுத்தபடியாக லக்ஷ்மி தாயார் மற்றும் முருகப்பெருமானுக்கு உகந்த மங்களகரமான நாளான வெள்ளிக்கிழமையன்று சுரைக்காய் மற்றும் அசைவ உணவுகளை சமைப்பதை வெள்ளிக்கிழமைகளில் தவிர்க்க வேண்டும். விரத நாட்களில் உருளைக்கிழங்கு படையலில் நீங்கள் சேர்க்கக்கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் வெண்ணெயை உருக்கக்கூடாது. பண்டிகை மற்றும் விசேஷ நாட்களில் நாம் உண்ணும் உணவில் ஊறுகாய் சேர்த்து உண்ணக்கூடாது. அதே போல வெள்ளிக்கிழமைகளில் கீரைகள் மற்றும் கசப்பான காய்கறிகளை சமைப்பதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். இந்த நாளில் கசப்பான காய்கறிகளை பரிமாறுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கீரைகளையும் உண்ணக்கூடாது. உங்களுக்கு கீரை வேண்டும் என்றால் நீங்கள் வல்லாரக்கீரை மட்டுமே அந்த தினத்தில் வாங்கி சமைத்து கொள்ளலாம். மற்றபடி வல்லாரக்கீரையை தவிர்த்து வேறு எந்த கீரையுமே நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சமைக்கக்கூடாது. மேற் சொன்ன அனைத்து விஷயங்களும் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துவிட்டு சென்ற பொக்கிஷங்களாகும். எனவே இந்த விஷயங்களை நாம் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு நாம் செய்வதன் மூலம் நம்முடைய ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும், நமது உடலில் பலம் அதிகமாக காணப்படும். எனவே இந்த குறிப்புகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். மற்றவர்களுக்கும் கடைபிடிக்க சொல்லி அறிவுறுத்துங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.